ஹாய், எல்லாருக்கும் வணக்கங்க. வெல்கம் டு எடுமேட்டிக்ஸ் ப்ளஸ். இல்லம் தேடி கல்வி தன்னார்வலர்கள் எல்லாரும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய ஒரு தருணம். ஏன்னா வந்து இல்லம் தேடி கல்வி தன்னார்வலருடைய மையத்துக்கு இப்போ நிறைய பேர் வந்து விசிட் வர ஆரம்பிச்சிருக்காங்க. அதாவது நம்ம எப்படி வந்து சொல்லி கொடுக்குறோம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு, அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எவ்வளோ லேர்ன் பண்ணியிருக்காங்க, அவங்களுடைய வாசித்தல் திறன் வந்து எப்படி இருக்குது, எப்படி வாசிக்கிறாங்க, ரீடிங் மாரத்தானுக்கு அப்புறம் தமிழ் ஆகட்டும் இங்கிலீஷ் ஆகட்டும், ஸோ இதெல்லாமே வந்து செக் பண்ணுறாங்க. அண்ட் எந்த அளவுக்கு அவங்க வந்து கிளாஸுக்கு இன்ட்ரெஸ்டடாக வராங்க, ஸ்ட்ரென்த் எவ்வளோ இருக்குது, இது எல்லாத்தையுமே வந்து செக் பண்ணுறாங்க. அண்ட் நீங்கள் அட்டெண்டன்ஸ் நோட் மெயின்டைன் பண்ணுறீங்கன்னா கரெக்டாக அந்த நோட்டை வந்து மெயின்டைன் பண்ணுங்கள். ஆப்லேயும் வந்து அட்டெண்டன்ஸ் கரெக்டாக போடுங்க. அண்டு ப்ரைமரி எடுக்கிறவங்களா இருந்தாலும் சரி, அப்பர் ப்ரைமரி எடுக்கிறவங்களா இருந்தாலும் சரி, ஆப்பில் வந்து அந்த ஸ்டூடெண்ட்ஸுடைய நேமை வந்து ரெஜிஸ்டர் பண்ணிவிடுங்க. ஏன்னா நிறைய பேர் வந்து டூப்ளிகேட் என்ட்ரி வருது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தீங்க. ஸோ அப்பர் ப்ரைமரி எடுக்கிறவங்களுக்கு டூப்ளிகேட் என்ட்ரி வந்துச்சு அப்படின்னா ப்ரைமரியில் எடுக்கிறவங்க அந்த ஃபிஃப்த் ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸை வந்து ரிமூவ் பண்ணிட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா அவங்க ரிமூவ் பண்ணிவிட்டு ஒரு 2-3 டேஸ்க்கு அப்புறம் நம்ம ஆட் பண்ணால் தான் வந்து அது ஆக்சுவலாக டூப்ளிகேட் என்ட்ரி அப்படின்னு சொல்லிட்டு வராது. உடனே நீங்கள் ஆட் பண்ணாலும் வந்து சம்டைம்ஸ் டூப்ளிகேட் என்ட்ரி அப்படின்னு சொல்லிட்டு தான் வருது. ஸோ அது எல்லாத்தையும் வந்து கரெக்டாக வந்து செக் பண்ணிக்கோங்க. அண்ட் நீங்கள் என்ன சொல்லி தரீங்க அப்படிங்கிறதையும் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட கேட்குறாங்க. அண்ட் அவங்க நோட்டில் ஏதாவது எழுதியிருக்காங்களா அதை பற்றி அப்படின்னு சொல்லிட்டு அதையும் பார்க்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஸ்டூடெண்ட்ஸையும் நல்லா என்கரேஜ் பண்ண விதமாக தான் அவங்க விசிட்டுக்கு வராங்க. என்ன படிச்சிங்க, எப்படி படிச்சிங்க அப்படின்னு சொல்லிட்டு, அண்ட் ரீடிங் மாரத்தான் வந்து பிடிச்சிருந்துச்சா, ரீடிங் மாரத்தானில் எவ்வளோ ஸ்டார்ஸ் வந்து வாங்கியிருந்தீங்க, அப்போது அதிகமான ஸ்டார்ஸ் வாங்கின சில ஸ்டூடெண்ட்ஸ்லாம் வந்து என்கரேஜ் பண்ணி அவங்களுக்கு வந்து ஈவென்ட் ப்ரைஸ்லாம் தந்தாங்க. அதே போல் வந்து ஒரு சென்டரில் வந்து வாசிக்கிறதுக்காக இன்னும் சில புக்ஸ் எல்லாம் வந்து எடுத்துகிட்டு வந்து கொடுத்துருந்தாங்க விசிட் வந்த அவங்க. ஸோ நம்மளுக்கே வந்து நிறைய புக்ஸ் ஏற்கனவே வந்திருக்கோம், அந்த புக்ஸ் எல்லாம் இந்நேரத்துக்கு ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் வந்து வாசித்து முடிச்சிட்ருப்பாங்க. ஸோ இன்னும் நிறைய அவங்களுக்கு வாசித்தல் திறனை மேம்படுத்தணுன்றதுக்காக இன்னும் நிறைய புக்ஸ் வந்து கொடுக்குறாங்க. ஸோ அது எல்லாத்தையும் வந்து யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க, ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இன்னும் நல்ல வாசித்தல் மேலே ஒரு மிகப்பெரிய ஈடுபாடை வர வைங்க. நம்ம எப்போவுமே நம்மளுடைய கடமை கரெக்டாக செஞ்சிட்ருந்தோம் அப்படின்னா யாருக்காகவும் எதுக்காகவும் வந்து பயப்பட வேணாம். எப்போ விசிட் வந்தாலும் நம்மளுக்கு பிரச்சனை இல்லை. ஆனால் என்ன ஒரு விஷயம் அப்படின்னா, நம்ம கரெக்டாக தான் இருப்போம், என்றைக்காவது ஒரு நாள் உடம்பு முடியல இல்லை ஏதாவது ஒரு ஒர்க் இருக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம சென்டர் க்ளோஸ் பண்ணிவிட்டு லீவ் விட்டுருவோம், அன்றைக்குன்னு பார்த்து விசிட் வந்துடுவாங்க. அப்போ நீங்கள் இப்படி தான் நடக்கிறீங்களா அப்படிங்கிற மாதிரி ஆகிடும். ஸோ அது ஆக்சுவலாக இயற்கையாக நடக்கிறது அப்படின்னு சொல்கிறது நமக்குன்னே நடக்குது அப்படின்னு நினச்சிக்கலாம். ஸோ அலர்ட்டாக இருங்க. யாரும் வந்து ஆக்சுவலாக நாங்கள் விசிட் வரோம் அப்படின்னு சொல்லிட்டு வர போகிறது இல்லை, திடீர்னு தான் வருவாங்க. ஸோ வரப்போ உங்களுடைய சென்டரை வந்து கரெக்டாக மெயின்டைன் பண்ணிக்கோங்க, ஸ்டூடெண்ட்ஸை வந்து கண்ட்ரோலில் வச்சுக்கோங்க, அவ்வளோதான். இப்போ வேணாலும் விசிட் வரலாம் அப்படிங்கிறதான் இன்ஃபர்மேஷன். தேங்க்யூ.